வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம இட்லி பொடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அதே டம்ளர்ல முக்கா டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஸ்லோலயே வச்சு பொன்னேரமா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாம் பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அதே சட்டியில 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணாம அதே சூட்ல 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு, இத லைட்டா வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு, இப்ப இத மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். இப்ப இத நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட இட்லி பொடி ரெடி. இது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய்யோட கூட சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.